உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் அழகாக உங்களுக்கு வந்து இந்த லக்னத்தை வைத்துக்கொண்டு என்ன தொழில் செய்யலாம், கடக லக்னத்திற்கு பார்ப்போம். அதாவதுங்க, உயிராகிய ஜென்ம லக்கணம் உங்களுக்கு கடகம், பத்தாம் பாவாதிபதி செவ்வாய், இந்த சந்திரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன், இதை நீர் இது நெருப்பு என்றும் சொல்வார்கள். நீர் நெருப்பு என்றால் என்ன, சரியான காம்பினேஷன்ல இருந்துன்னா அதை கொதிக்க வைக்கலாம், சரிங்களா? ஒன்று நெருப்பே இல்லைனாக்க நீர் எப்படி கொதிக்கும், நீரே இல்லைனாக்க நெருப்பு எரிஞ்சு என்ன பண்ணுறது, ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும், சரிங்களா? அப்போதான் சூடான ஒரு பொருள் கிடைக்குது. இது ஒரு உண்மையான விஷயம். அது மாதிரி தான் லக்னத்தினுடைய தொழிலையும் பத்துக்குடையினுடைய தொழிலையும் நம்ம மிங்கிள் பண்ணணும். ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா செங்கல் தேவை, அதுக்கு நீர் வேணுமா இல்லையா, தண்ணீர் இல்லாமல் செய்ய முடியாது. நம்ம இந்த லக்னத்துக்கு என்ன துறை அப்படிங்கிறத எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு ஒரு 30% 40% கொடுக்குறேன். இதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு விஷயத்தில் நான் சொல்கிறேன்னா அதை சார்ந்த துறைகள் நிறைய இருக்கும். அந்த சார்ந்த துறைகள் இருக்கும்பொழுது அது சார்ந்ததை நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ கடக லக்னம் இதுதான் வந்து உங்களுடைய ஆன்மா. பொதுவாகவே கடக லக்னக்காரர்கள் தீவிரத்தன்மை உடையவர்கள். அப்ப இந்த பத்தாம் பாவம் செவ்வாய் அதுவும் தீவிரத்தன்மை உடையது. எப்படி, செவ்வாய்ங்கிறது வேகம், உடனே முடிக்கணும். சந்திரன்ங்கிறது அதை விட இன்னும் வேகம், தண்ணீரை ஊத்தி விடுங்க அப்படியே ஓடிக்கும். ஜலம்தான், மின்சாரத்தை கொண்டு ஜலத்துல வைங்க டப்புன்னு ஷாக் கிடைக்கும். எளிதில் மின் கடத்தி எது கடக, அதனாலதான் கடக லக்னத்தில் பிறந்தவங்க என்ன ஏறாங்க, எளிதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டுறாங்க, ஒரு காரியத்தை உடனே முடிக்கணுன்றாங்க, நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, எதையுமே தள்ளி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அன்னைக்கே முடிக்கணும் அப்போவே முடிக்கணும்னு நிற்கிறாங்க, ஒத்த காலில் நிற்கிறாங்க, சரிங்களா? இந்த லாஜிக் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது இது ஒரு சர லக்கணம், இது வந்து ஒரு சரராசி, சரிங்களா? சரங்கிறது என்ன, சரங்கிறது வந்து வியாபாரத்தில் ஈடுபடுறது, வியாபாரம். ஏன் உற்பத்தி பண்ணத டப்பு டப்புன்னு அன்னன்னைக்கு, இது அன்றாடக்கோள் தினக்கோள். இது கடக லக்கணம் சந்திரன், லக்னாதிபதி சந்திரன் தினக்கோள். தினக்கோள்னா ரெண்டே கால் நாள் ஒரு ராசியில் நிற்கும், 12 ராசின்ட்டு ரெண்டே கால் போடுங்க, அப்படியே ஒரு மாதத்துக்கு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். 27 நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணும். இது 10 நிமிடம் என்னது, செவ்வாய். செவ்வாய்ங்கிறது ஒரு சரம், மூமெண்ட்ஸ். இது என்னது, வேக வேகமாக அதை புஷ் பண்ணுறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிஸ்னஸ்ஸு, ஏதோ ஒன்று ஃபேக்ட்ரியை போட்டு உற்பத்தி பண்ணுறேன்னு விருச்சிக லக்னத்துக்கு சொல்ல போகிறேன்ல, அந்த மாதிரி எதையாவது உற்பத்தி பண்ணி வச்சுட்டு நின்னீங்கன்னா அது என்ன ஆகும், எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. யாரோ ஒருத்தன் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கான், அதை நாம் வாங்கிட்டு போய் விற்றுட்டு போயிடணும். உதாரணத்துக்கு திருப்பூரில் நான் பார்த்த வகையில் சொல்கிறேன். இது என்னன்னா, யாரோ ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறார், அவர் வந்து துணிகளை வந்து வேக வேகமாக தச்சு வேணுங்கிறார். அப்போ உடனே இந்த கடக லக்னக்காரர் போய் அதை எடுத்தாருன்னா, ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து தச்சு சாயங்காலம் டெலிவரி. தையல் நியந்திரம்னா என்ன, செவ்வாய். சந்திரன்னா பருத்தி ஆடைகள். இந்த காரகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். பருத்தி நூலினால் வரக்கூடிய ஆடைகள் இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கத்திரிக்குழால வெட்டினதோ தையல் மிஷினில் தைக்கிறதோ, புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பொசிஷனில் இருந்ததுன்னா, அது இந்த இடத்துல செவ்வாய் அங்கே இருந்துருச்சுன்னா அந்த மிஷின் நிற்காமல் ஓடும். அப்போ கார்மெண்ட்ஸ் என்ன செய்கிறீங்க, ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, உற்பத்திங்கிறது வேறு சாமி, ஜாப் ஒர்க். சரி, அதே சந்திரனுங்க லக்னத்திலே இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, லோக்கல் கம்பெனி டொமெஸ்டிக், அதை உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா அது என்ன ஆகிடுது, வாரம் வாரம் ஈரோட்டில் போய் சேல்ஸ் ஆகிடும். அந்த இந்த வாரம் கொடுக்கறது அடுத்த வாரம் வேணும், அப்படி உங்களை துரிதப்படுத்துவது. புரிந்து கொள்ளுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு விட அதில் தாங்க வரும், துரித உணவு. செவ்வாய் அடுப்பு. நீங்கள் அந்த கிரகங்களை கிரகமாக அந்த தொழிலை பாருங்கள். ஒரு பிராய்லர் கறிக்கோழி கடை செவ்வாய். கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு உடனே எது இதெல்லாம் சொல்கிறாரேன்னு கூடாது, இதெல்லாம் படித்ததையும் அனுபவத்தில் உள்ளது தான் சொல்கிறோம், சரியா? இது ஒரு உணவகம், அதே மாதிரி அசைவ உணவகம். அப்புறம் வந்துட்டுனா ஒரு மட்டன் ஸ்டால், அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி மிஷின், அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த ஜாதகம் வந்துட்டு கெமிக்கல் பிஸ்னஸ்,
அதே மாதிரி ரியல் எஸ்டேட், அதுக்கு அடுத்தது என்ன வருது, ரியல் எஸ்டேட்க்கு அப்புறம் ரிக் போர்வெல், திருச்செங்கோட்டில் பண்ணுறாங்க இல்லையா, போர்வெல், ரிக்கு, ஜேசிபி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் கிடையாது டிரான்ஸ்போர்ட், அதுக்கடுத்து லாஜிஸ்டிக், பெரிய இந்த கண்டெய்னர் லாரி, பெட்ரோலியம் லாரி, அது என்ன பேர் சொல்லுவாங்க, டேங்கர் லாரி, டேங்கர் லாரிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்சாண்ட் பீசாண்ட், இந்த 7.5 யூனிட் ஏற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லாரி நம்பி வாங்கலாம். அதுக்கு வாங்கும்போது என்ன செய்யுங்க, உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய், எனக்கு இந்த லக்னத்துக்கு இது துறை நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு, எனக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்குது, செய்யலான் இருக்கேன், எனக்கு என்ன திசா பற்றி நடக்குது, அது இந்த லக்னத்துக்கு ஆப்போசைட்டாக இருக்கா சப்போர்ட் பண்ணுமா தெரிஞ்சுக்கங்க. ஆப்போசைட்டாக இருந்ததுன்னா அது நீங்கள் யோசிச்சு செய்யணும், வேறு யார் பேர்லையாவது செய்யுங்க, மனைவி பேரில் செய்யுங்க, அண்ணன் பேரில், அம்மா பேர்லன்னு. அப்படி திசா பற்றி நல்லா இருந்துச்சுன்னா ஜூட், அழகாக ஒரு வண்டி எடுப்பீங்க, 4 வண்டி, 5 வண்டி, 10 வண்டி, இது ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்துட்டு என்னிடம் வரவழைத்து ஜாதகம் பார்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை, எனக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை, சரிங்களா. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நான் சொல்லுகிறேன், வாங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இன்னும் கொக்கி போட்டு எழுக்கல. அப்போது என்ன செய்கிறேன், உங்களுக்கு அழகாக உங்களை ஒரு தொழிலதிபராக ஆக்குவது என்னுடைய எண்ணம். அந்த திறமை உள்ளவர்கள், இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதெல்லாம் செய்யலாம். இந்த லக்னத்துக்கு உண்டான தொழில்கள்லாம் என்ன, வேளாண்மை துறை, அக்ரி, தென்னை மரம், பயிர் தொழில், விவசாய கருவிகள் வாடகைக்கு விடுறது, டிராக்டர் வாங்கி வாடகைக்கு விடுறது, கதிர் அறுக்கும் மிஷின், ஏர் உழும் மிஷின், வைக்கோல் போர் சுத்தக்கூடிய மிஷின், இப்படியெல்லாம் இவ்வளோ இருக்குது. விவசாயங்கள் ஓரியன்ட்டட்னு சொல்லியாச்சுன்னா அதில் நிறைய இருக்குது, அக்ரி ப்ராடக்ட்டு. அதே மாதிரி ஃபெர்டிலைசர், உரக்கடை, ஏன் உரத்தை சொல்கிறோம், உரம் பாருங்கள், பத்து குடையவன் செவ்வாய் கெமிக்கல், அந்த உரத்தை நம்ம ஸ்பிக்கி டிஏபி வாங்குகிறோம், வாங்கி பேக்டம் பாஸ் வாங்கி விற்கிறோம், நாம் ஒன்றும் உற்பத்தி பண்ணலது, அதுக்கு இந்த 10ஆம் பாவம் செவ்வாய் சம்மந்தப்படுது. பாருங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கு அதை சொல்லிட்டு வர்றேன், இவர் எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி தொழில் சொல், ஒரே மாதிரி ஜோசியம் சொல்கிறாலாம் இருக்குது, யார் போனவங்க தெரியுங்களா, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், 1, 2, 3, 4, 5, 8 வரைக்கும் போக, அதுக்கப்புறம் 9, 10 கீழே விழுந்துருவாங்க. சரி, அவர் பையன்கிட்ட போய் ஜோசியம் பார்க்க போகிறோன்னு, அவரும் அதேமாரி 1, 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் போக, 9க்கப்புறம் கீழே விழுந்து, சரி நண்பரை கூப்பிட்டு போனேன், இவருக்கு என்ன சொல்கிறாரு, அவருக்கும் அதேமாரி 1, 2, 3, 4, 5 எப்போ எழுந்திரிச்சு வந்துரு, இவர் ஒரே பாட்டு தான் பாடுவார் போல இருக்கு. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் பாட்டு, அங்கே பார்த்தான் ஃபெர்டிலைசர், இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லவே இல்லையே மிதனத்துக்கெல்லாம். அப்போ இவருக்கு விவசாய உபகரணங்கள், அரிசி உற்பத்தி, அரிசி ஆலை, மாடர்ன் ரைஸ் மில், MRM, சரிங்களா. அதுபோக சீ ஃபுட்டு, கடல் கடல் ஃபுட்டு இருக்கு இல்லையா, மீன், இறால், இறால் வளர்ப்பு போடலாம், பண்ணை குட்டைகளில் மீன் வளர்க்கலாம், குட்டைகள் அமைத்து மீன் வளர்க்கலாம், இறால் பண்ணை போடலாம், ஃப்ரான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், உப்பு வியாபாரம் பண்ணலாம், தூத்துக்குடி உப்பு எடுத்து விற்பனை செய்யலாம், கருவாடு விற்பனை செய்யலாம், எவ்வளோ உட்பிரிவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஒரு லக்னத்தை எடுத்துட்டோம்னா. அது மாதிரி அதில் ஜவுளித்துறையும் சொன்னோம், உங்களுக்கு வந்து டெய்லி அன்னன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய, உங்களுக்கு டெய்லி வருமானம் வரக்கூடியதை சொன்னோம். அதுக்கடுத்தது என்ன சொன்னோம், சந்தன குணம், நெல், அரிசி, விவசாய பொருட்கள், இதெல்லாம் சொன்னோம், நீர்னை ஆதாரமாக கொண்ட பொருட்களை சொன்னோம். அதுபோக இவங்க இந்த பிளான்ட், வாட்டர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது போடலாம். இன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டிலில் 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பையன் அழகாக சொன்னார், இதில் பார்த்தேன், எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம் போட்டு அரைச்சி அந்த மாட்டுக்கு எல்லாம் பண்ணி பால் கறந்ததுன்னா 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க சார். ஆனால் வெறும் 50 பைசா மூடி, 1 ரூபா பாட்டிலு, ஒரு ஸ்டிக்கர் 50 காசு, 2 ரூபா முதலீடு போட்டு தண்ணியை நிரப்பி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். எனக்கு அந்த வீடியோ பார்த்தேன், சரி நம்ம என்றைக்காவது கடக லக்கணம் பற்றி ஒரு வீடியோ போடும் பொழுது நம்ம அதை பேசலாம். பால் ஃபேக்டரியும் இருக்கு, ஓகே, மாடுகன்று வைத்து பால் பண்ணையும் செய்யலாம், வாட்டர் பிளான்ட்டும் செய்யலாம், கூல்ட்ரிங்க்ஸு, எல்லாம் அந்த நீர் அடிப்படையாக கொண்டது என்னென்னலாம் இருக்கோ
அது எல்லாமே இவருக்கு தொழிலாக வரும் நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள். டையிங்கு, அதே மாதிரி திருப்பூர் உள்ள டையிங்கு, சாயப்பட்டறை, பிளீச்சிங் பட்டறை, காம்பாக்டிங் நிறைய இருக்கு, அதெல்லாம் அது பண்ணுங்க. அதே மாதிரி பத்துக்குடியவன் செவ்வாய், இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுல நீங்க என்னென்னலாம் செய்யலாம், பில்டிங்கை கட்டி விற்பனை செய்யுங்க, ரியல் எஸ்டேட் இடத்தை கூறு போட்டு விற்பனை செய்யுங்க, பூமியை சமன்படுத்தக்கூடிய பொருட்களை வாடகைக்கு விடுங்க, போர்வெல் போடுங்க, போர்வெல் போட்டு அதன் மூலமாக மேன்மை. அதே மாதிரி இந்த விவசாய நிலங்களில் போர் போடுறது, எங்க ஊர் பக்கம்லாம் மயிலாடுதுறை சைடுலாம் கை போரும்பாங்க, கையாலேயே வந்து ஒரு 20 அடிக்கு சுத்தினோம்னா கீழே தண்ணி. திருச்செங்கோட்டில் உள்ளவங்களாம் இங்கேருந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் போய் 1600 அடி போட்டால் தான் தண்ணி. அப்போ இந்த போர்வெல், அந்த ரெக்கு, அப்போ என்ன ஆகிடுது, அதுக்கு அந்த அமைப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்க அதை செய்யும்பொழுது தான் வெற்றியாளராக வர்றாங்க. ஒன்ன இடத்துல கீழே போடுவார், சார் நான் திருச்செங்கோட்டில் இருந்துங்க, இது வரைக்கும் 3 வண்டி வாங்கினோம், நீங்கள் சொன்ன மாதிரி கடக லக்கணம் தான், ஆனால் எனக்கு வந்து அந்த தொழிலில் எந்த மேன்மையும் ஏற்படலை சார், என் டேட் ஆஃப் பர்த் இது, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கம்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் பாவாதிபதி திக்பலம் பெற்று செவ்வாய் நல்லா இருக்கா, அல்லது நீசமாயி லக்னத்தில் இருக்கா, அல்லது பத்துக்குடையவன் நேராக 8ஆம் இடத்துல எங்கே போய் மறைஞ்சிருதா, அல்லது பத்துக்குடையவன் செவ்வாய் 12ல போய் இப்படி மறைஞ்சிருதா, இதெல்லாம் வந்து கடக லக்னமும் தொழிலும் அப்படிங்கக்கூடிய வீடியோவில் விரைவில் வரவிருக்கிறது. அன்னைக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்னுடைய வீடியோவை அப்படியே மேச லக்னத்தை மட்டும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தொகுத்து இருக்கும், அப்படியே எடுத்துக்கணுன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். எனவே பத்துக்குடையவன் செவ்வாய் இது பார்த்தீங்கன்னா வாகனம், சரக்கு வாகனம், அதே மாதிரி வந்துட்டு ரெக்கு, போர்வெல், விவசாய கருவிகள், கதிரறுக்கு மில், போரடிக்கு மில், இப்படி மிஷினு எல்லாமே வந்து இந்த ஜாதகம் இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஒர்க் ஷாப்பு, கிரில் ஒர்க் ஷாப்பு, உங்களுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தல், கட்டிடங்களை வந்து இடிக்கக்கூடிய மிஷின், கட்டிடம் இடிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணுங்க, இவங்கள்ட்ட விட்டால் இம்மிடியட்டாக இடித்து கொடுத்துருவாங்க, பாம்லாம் வச்சு வெடித்து பழைய இதெல்லாம் இடித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பாலம் கட்டுதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, கார் மெக்கானிக்கு, அதுக்கடுத்தது பாருங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இப்படிலாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த செவ்வாயை வச்சு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த இது வாங்கி விற்பனை செய்யறது எதுன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியது. இப்படியெல்லாம் செவ்வாய்க்கு உண்டானதும் வீடு கட்டுமான பொருட்கள் தயார் பண்ணுறது வாங்கி விற்கிறது, கல்லுக்கால்லேருந்து பென்சிங் போடுறதுலேருந்து கம்பியிலேருந்து அந்த இரும்பு சட்டியிலேருந்து இந்த கருணையிலேருந்து இப்படியெல்லாம் பாருங்கள் டயர் வாங்கி விற்கிறது, டயர் கடை, வாகன சம்பந்தப்பட்டது அனைத்தும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா நேரம் போவதே தெரியாது நேயர்களே. கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னாதிபதி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து இரண்டு வேகமான பிளானட், ரெண்டு காரகத்துவம், பாவகம் ரெண்டும் ஒன்றா இணையும் பொழுது மிக அற்புதமான ஆற்றலை பெற்று எந்த மாதிரி உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதி மட்டும் நல்லா அசைக்க முடியாமல் நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்துட்டாருன்னு சொன்னால் எந்த தீய திசாபதிகள் வந்தாலும் உங்கள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக எதிர்வரும் காலத்தை எதிர்கொண்டு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த ரூட்லேயே போய்கிட்டு இருக்கணும். புரியுதா இல்லையா, நான் போன ரூட்டு ஓவியர் ஆகணும்னு, அங்கே போய் பார்த்தா பிரிண்டிங் வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, திருப்பூர் வந்து பிரிண்டிங் வைக்கலான்னு இங்கே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு கடைசியில் இப்போ ஜோசியம் பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த ஜோசியத்தை எடுத்த உடனே என்ன ஆகிடுது, கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக வேறு எங்கேயுமே நோ கான்சன்ட்ரேஷன், எந்த தொழிலையும் போய் ஈடுபடலை, அப்படியே ஒரே மாதிரியாக ஒரே ஒன்றை பிடித்து கொண்டு நன்றாக போய்கிட்டு எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டு நம்ம எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு அவங்களால நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இந்த கான்சன்ட்ரேஷன் மாறி 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 இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவான்லாம் இருக்காதிங்க, இப்படியே கெட்டியாக பிடிங்க, ஒன்று லக்னத்தை பிடிங்க அல்லது பத்தை பிடிங்க, பத்தை பிடிச்சிங்கனாலும் உங்களுடைய கர்மா சோறு போட்டுரும், லக்னத்தை பிடிங்க ஆத்மார்த்தமாக, அதில் என்னைக்கு சின்சியராக இருப்பாருங்க அவர் கரெக்டாக வந்துடுவாருங்க, அவருக்கு பிடிச்ச ஃபீல்டுங்க அது வெற்றி நிச்சயம். எனவே நேர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்க, ஜாதக பலன்களை எல்லாம் வந்து அதில் போட்டு கேட்காதீங்க, காரணம் அது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி எப்படி இருக்குன்னு கேளுங்க,
இது மாதிரியான பிடிஎஃப் நான் பேசினதெல்லாம் ஒரு 700-800 வீடியோக்கள் இருக்கு. அது வேணும்னா சென்ட் மீ யுவர் பிடிஎஃப்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க, அடுத்த நிமிஷமே அனுப்பி விடுறேன். எனவே நேயர்களே, என்றும் உங்களுடைய ஜோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.